சுகாய்தலாருக்கும் பெரிய வணக்கம் ஐயா. துரை மாமா மன்னிச்சுக்கங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி அஜித்னா யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோமோ கட்டை வந்து விட்டுவிட்டு, அவங்க வாட்டுக்கு பகுமான மசுரா வந்து தமிழ்நாடு நவ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல், பகுமான மசுரா அப்படியே பகுமானம் அப்படியே அந்த ப்ரோமோவை மட்டும் விட்டுவிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்தெல்லாம் ஓஞ்சு அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. பா காளி, வேற லெவலில் போயிட்டு இருக்கா. நம்ம வீடியோ நீ ட்ரெண்டிங் தாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவுக்கான ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூஸ் போக போகுது. அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. அஜித் விஜய் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? அஜித் தலை சார், அந்த தமிழ்நாடு நவ் சேனல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ட்வீட்டை போட்டு வராப்ல, நாளைக்கு 7 மணிக்கு ஃபுல் வீடியோ வரும், இதுதான் அதோட பாதி வீடியோ அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு சின்ன கட்டிங் வந்து விடுறாப்புல. அஜித் விஜய் படங்களை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அஜித்னா யார் அப்படின்னு சொல்லி மனுஷன் கேட்குறாப்புல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்க, தலை அஜித்தா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் வருங்க மனுஷன். அங்கே நம்ம பையங்க எல்லாம் ஷாக்கு, ரொம்ப ரொம்ப ஷாக்கு. வேற மாதிரி பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனுக்குள்ளே போய், ஐயோ ஐயா தலைவா உன்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் உங்களை பேசுனது தப்பு தான் அப்படின்ற அளவுக்கு நம்ம பையங்க எல்லாம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு ரெண்டு கட்சி இருக்கும்போது, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம துரை அண்ணன் அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்துச்சு. துரை மாமா, துரை மச்சான், என்ன வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக போச்சு. ஏன்னா நம்ம வீடியோவில் வேற கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டோமா, ஐயோ என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்க போகிற விதத்தில் இந்த ஒரு வீடியோ இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டு, ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்கையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் பார்த்துருப்பீங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயவு செஞ்சு எச்ச வேலைகளை பார்க்காதீங்க அப்படின்றத நான் இந்த யூடியூப் சேனல்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன். எச்ச வேலை மீனிங், உங்களோட வீடியோ வந்து க்ரௌத் ஆகணும், வேற எங்கேயோ போகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த ஒரு ப்ரோமோ கட்டில் சின்ன ஒரு விஷயத்த வந்து இப்படின்றதுக்காக அங்கே பல பேர் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியே போட்டு புழக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரியவன் சின்னவன் அப்படி இப்படின்னு எதுவுமே பார்க்காம, பாரபட்சமே இல்லாமல் வாய்க்கு வந்த வாக்கில் போட்டு கிளி 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 கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களுக்கும் நல்லது இல்லை, நமக்கும் நல்லது இல்லை. இதில் யார் ரெண்டாம் கட்டையாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த நடுநலவாதி அந்த யூடியூப் சேனல், அவங்க தான் இந்த பலி எல்லாம் போய் சேரும் அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்லிக்கிறேன், ஐயா வந்து நம்ம அஜித்தாரோட மிகப்பெரிய ரசிகராக இருப்பாரோல, தலை அஜித்தில் தாரக மந்திரமில் அதை யாரால் மாற்ற முடியும் அப்படின்றதான் இங்கே மேட்ரு ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், டாடா அண்ட் பை பை.